இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ முதன்முறையாக நாளை சிறிய ரக செயற்கைக்கோள் செலுத்தி வாகனத்தை விண்ணில் செலுத்த உள்ளது. இதுவரை இந்தியாவிடம் PSLV எனப்படும் துருவ நிலை செயற்கைக்கோள் செலுத்து வாகனம், GSLV எனப்படும் புவிவட்ட பாதை செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்கான ராக்கெட், GSLV மார்க் 3 எனப்படும் அதிக எடை கொண்ட புவிவட்ட பாதை செலுத்து வாகனம் ஆகியவை உள்ளன. தற்போது எடை குறைவான செயற்கைக்கோள்களை குறைந்த உயரத்திற்கு செலுத்துவதற்கான ஏவு வாகனமாக SSLV எனப்படும் சிறு செயற்கைக்கோள் செலுத்தும் வாகனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் முதலாவது சோதனை அடிப்படையிலான பயணம் நாளை நடைபெறுகிறது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஒன்றை இந்த SSLV ராக்கெட் குறைந்த உயரத்தில் விண்ணில் செலுத்துகிறது. 75வது சுதந்திர ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான 75 அரசு பள்ளி மாணவிகள் தயாரித்துள்ள ஆசாதி சாட் எனும் சிறிய செயற்கைக்கோளும் இதன் மூலம் பயணிக்கிறது. நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை குறிக்கும் வகையில் மூவர்ண கொடியும் இந்த செலுத்தும் வாகனத்தின் மூலம் விண்ணில் பறக்கவிடப்படுகிறது.